ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்களோட ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரிசப்ஷன்லேயே வந்து பர்டிகுலராக மணமக்கள் அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோவிலேருந்து நாங்கள் மண்டபத்துக்குள்ளே வந்து ஸ்டேஜ் மேலே நிற்கிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு சினிமா சாங்ஸும் நம்மளால் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த ஒரு மியூசிக் தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கங்கே பார்த்திங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் பேசியிருக்கேன். ஸோ வீடியோவை கன்ஃபியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் செங்கல்பட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மஹால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏவியன் மஹால். ஸோ அங்கே தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி நான் இந்த மண்டபத்தை தாண்டி தான் வந்து போயிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது இங்கே தான் எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ கைண்ட் ஆஃப் நாஸ்ட்ராலஜிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மண்டபம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டி தான். ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 அந்த மாதிரி கவுண்ட் வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ஒரு க்ரௌடுக்கு வந்து இந்த மஹால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செங்கல்பட்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மஹால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ பார்க்கிங்கும் வந்து நல்லா நம்மளுக்கு தாராளமாக இருந்ததால் இந்த மஹாலே புக் பண்ணியாச்சு. அண்ட் மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஹால் தான். மஹாலோட என்ட்ரன்ஸில் ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னுமே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து இதில் ஆட் ஆகலை, மேபி ஃப்யூச்சரில் நிறையா வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேனர் வச்சுருந்தோம், இதை டிசைன் பண்ணது நான் தான். நல்லாயிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், எக்ஸாக்ட்லி சேம் கலர் காம்பினேஷனில் தான் கேட்டிருந்தோம். சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. சண்டை மேளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவில் வந்து அந்த மேளம் வாசிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி மேளம் தான் வந்து வச்சுருந்தாங்க. மாமாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு கேரளா டச் இருந்தால் எப்பவுமே பிடிக்கும். ஸோ அவங்க தான் இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது பேக்ரவுண்டே உங்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே கம்ப்ளீட்டாக செட் ஆகலை. இது வந்து ஒரு எடுக்கும் போது ஒரு 4:35 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டைம். இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நல்லாவே கிராண்டாகவே பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான மாப்பிள்ளை அழைப்பே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கோவிலுக்கு வந்து எல்லோரும் வந்து போய் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மட்டும்தான் போனோம், அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு வந்தாங்க அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். எங்களோட ட்ரெடிஷன் படி மாப்பிள்ளையை வந்து கோவிலேருந்து மண்டபத்துக்கு வந்து பொண்ணு வீட்டர் வந்து அழைச்சி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வருஷத்தட்டெல்லாம் வச்சு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வரணும், இதுதான் வந்து முறை. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னையுமே வந்து கோவில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே கோவிலேருந்து தான் மண்டபத்துக்கு போய் ரீச் ஆனோம். என்னை மட்டும் மண்டபத்தில் விட்டுட்டு என் கூட வந்து என்னோடய 2-3 தங்கச்சிங்க இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து நலங்கெல்லாம் வைப்பாங்க. இந்த பிங்க் கலர் ஃப்ராக் போட்டிருக்கோம் தான் கோபியோட சொந்த அக்கா. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பிளாக் கலர் கோட் போட்டிருக்காங்களே அவங்க. ஸோ அவங்க தான் வந்து தொண்டை மாப்பிள்ளையாக இருந்தாங்க. மாலை போட்டுட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நடந்து வைக்கிறது என்னோடய 4th பெரியம்மா. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மொத்தமே 5 பேர் இருக்காங்க. அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிங்க் கலர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை, அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா. இப்போ நலங்கு வைக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து என்னோடய 2nd பெரியம்மா. இப்போ நலங்கு வைக்கிறது என்னோடய அத்தை, எங்கள் அப்பாவோட தங்கச்சி. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி, எங்கள் அப்பாவோட தம்பி ஒய்ஃபு. அண்ட் இப்போ தான் என்னோடய என்ட்ரி. இவ்வளோ பார்த்திங்கன்னா நான் வந்து மண்டபத்திலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க சொன்ன பிறகு தான் என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட வச்சு சின்னதாக அர்ச்சனை மாதிரி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு வந்து மாலைலாம் வந்து போட்டாங்க. ஸோ
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. கோவில் வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் கதக்களின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு டான்ஸோடு தான் வந்து ஊர்வலம் கூப்பிட்டு போனாங்க. ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கோவிலேருந்து எங்களோட மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 to 600 meters தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் காரில் தான் வந்திருந்தோம். மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேளுங்க. நான் நம்ம தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு எனக்கு. அவரே நம்ம ஜாலியாக தான் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நர்வஸில் வந்து கத்திகிட்டு இருப்பேன். என்னென்னா அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அவருக்காக. என்னோடய தம்பிக்கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன். அவனை வேறு அப்பன் பார்த்து காணுமா? ஸோ நான் தேடிட்டு இருந்தேன் யோகி எங்க யோகி எங்க அப்படின்னா, அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என் கண்ணிலையும் பாட்டினான். ஸோ நார்மலாகிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்திக்கு பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த வரவங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. ஒரு 21 பிளேட்ஸும் என்னமோ வச்சுருந்தாங்க அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி. எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அண்ட் ஹியர் இஸ் மை மம்மி. ஸோ வீடியோட ஸ்டார்ட்லேருந்து எங்கள் அம்மா வந்து வீடியோவில் காணும். இப்போ தான் வந்து உள்ள என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க. சீரியஸ்லி எங்கள் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிட்ட எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. நல்லா க்ரௌடு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கூப்பிட்ட எல்லாருமே வந்து நம்மளுக்காக வந்திருக்காங்க, நம்மளுக்கு விஷ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நினைக்கும் போது. என்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுதான். நான் வந்து கீழே நீல் டவுன் பண்ணி அவருக்கு வந்து பைக்கோட கீ அது ஆக்சுவலாக அந்த கீ வந்து அவருக்காக கொடுத்துருந்தேன். அந்த க்ரௌடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கவரேஜ் ஒழுங்காகவே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அது என்ன பைக் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணால் அந்த பைக்கை ரேப் பண்ணுறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ கோபி பக்கத்தில் ஒரு ஒயின் கலர் கோட்ஸ் போட்டிருக்காங்களே அவன் தான் என்னோடய தம்பி. என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் அது அவருக்கு என்னோடய ஓன் மணியில் வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அண்ட் அவருக்குமே ஹாப்பியாக இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் பைக் வாங்கிக்கோம் அப்படின்றது. எங்கள் சைடு ரிலேஷன்ஸ் யாருக்குமே தெரியாது அண்ட் அவங்க சைடு ரிலேஷன்ஸ்க்குமே யாருக்குமே தெரியாது. ஸோ கோபியுமே சேர்த்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். மேரேஜ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் இருந்துச்சு. பட் அவருக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து மேரேஜ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிரிச்சுட்டே தான் இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அவர் மேரேஜில். ஆக்சுவலாக
வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட ரிசப்ஷன் டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ இது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.